கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா, எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாண பிடிக்க அனுப்பியிருக்கா. அதனால பயப்படாத, என் முழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமாப்பா. சென்ட்ரிங் என்ன அப்படின்னா? யாருக்கு தெரியும்? திரும்பு டேய், ஆட சும்மா இருப்பா, அட தைரியமா இருப்பா. இரியா, சும்மா இருக்கறல. ஏய், என்னடா அது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள? ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா, கத்தி அங்கதானே வச்சே. ஒண்ணுமில்ல பிரசு, கத்தில ஒரே ஒரு பாயிண்ட், பதம் கம்மி. அப்படிதான், ஒரு பாயிண்ட் இல்லப்பா, ஏழு எட்டு பாயிண்ட். உன்னை கேட்டாரா? அவரு கேட்டாரா? என்ன சின்ன பிள்ளைமா இருக்கு ராஸ்கல்! ரொம்ப அதிக பிரசீந்திரமா போய் இருக்கீங்க. ஓகே, எங்க போறீங்க? ஏமா இல்ல இல்ல இல்ல, ஓகே நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் 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 திரும்ப பக்கம் அப்படி இரு. அதான் நான் சொல்லி எட்டு பாயிண்ட். டேய் நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடற, நாங்க கைலலி சாப்பிடறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கைலலி சாப்பிடற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானா? உலகம் ஆடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். நீ அப்பா அப்பா, என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா, அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன பண்ண வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் அண்ணையா, ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானு எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல. அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு? ஐயா அம்மா, ஐயா வேலை செய்யற என்னமா வருது? எங்க யா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலைய நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கௌதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு, இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? சாணபடி 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 ராஜா சாணபடி 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 உனக்கு சாணபடிக்கணும்ல?
இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறு 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 சுத்தி நில்லு பாப்பா. ரெண்டு செகண்ட்ல சாமி பிடிச்சற உனக்கு. பிடிச்சறியா? ஆமா. என்ன மலை காணோ ஆளை காணோ? மலைய சாணம் பிடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயோ மலைய களவாண்டான்! மலைய களவாண்டான்!